வணக்கம், நான் பசித்தர் மூலிகை மகேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மண்குலிகளுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் மண்குலியில் போட்டிருக்கேன். அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். நானும் இன்றைக்கி மண்குலியில் முடிச்சிட்டேன். மண்குலியில் போடாதவங்க, அமாவாசை வந்து விட்டது, நெருங்கி விட்டது, அதனால் இன்றைக்கி போடுங்க. இன்றைக்கி முடியல அப்படின்னா நாளைக்காவது நீங்கள் வந்து மண்குலியில் போடுங்க. இப்போ பார்க்கலாம், வந்திருக்காங்க ரெண்டு பேர். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயா வணக்கம். சத்தமாக பேசுங்க ஐயா. பேர் சரவணன். இன்றைக்கி டேட் சொல்லுங்கள் ஐயா. இன்றைக்கி டேட்டு வந்து 3/8/2024. சரி, மண்குலியில் தான் முதல் முதல் போடுறீங்களா? முதல் முறையாக இப்போ தான் போடுறீங்க. எங்கேருந்து வரீங்க, எந்த ஊருங்க ஐயா? திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து. ஆரணியிலேருந்து வந்துருக்கு. ஆரணியிலேருந்து வந்துருக்கீங்க. சரி, இப்போ போட்டதில் வந்து உங்களுக்கு என்ன காட்டியிருக்குங்க ஐயா? இது வரைக்கும் போட்டோம், இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். உடம்பு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உடம்புலாம் அப்படியே ஜூன்னு இழுக்கிற மாதிரியே இருக்குது. இருக்குது. சரி, உள்ளகிற கழிவுகளை உரியுது அது வந்து. சரி, நல்லா இருக்குது. நல்லா எல்லாரும். இதை எல்லா மக்களும் போட்டு குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. அப்படியா? சரி, போடணும், எல்லாரும் போடணும். சரி, இது இதுக்கு மேலே ரெகுலர் பயன்படுத்துவீங்களா உங்களுடைய உடலுக்கு? கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. ஐயா, என் பேர் பிரகாஷ். பிரகாஷ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலேருந்து வந்திருக்குங்க மண்குலிகளுக்காக. இந்த மண்குலியல் வந்து போட்டிருக்கோம் இன்னைக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது உடம்பெல்லாம் அந்த மண்குலியல் போட்டதுக்கு நல்லா இருக்குதுங்க. இருக்க இருக்க வந்து உடம்புனுடைய தன்மைகள் மாறுது, நல்லா ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குங்க. இன்னும் குளிச்சா இன்னும் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதனால அனைவரும் வந்து இதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேங்க. அது இப்போ இருக்கிற புதிய தலைமுறையே வந்து குழந்தைங்களுக்கு இதை போட்டு அனுபவத்தை சொல்லி அவங்களையும் கொண்டு வரணும்னு விரும்புகிறேங்க. நம்ம பிள்ளைங்களாம் கூட மண்குலியில் போடணும், கண்டிப்பாக பாரம்பரிய வாழ்க்கை வாழணும். அடுத்து நம்ம தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும், அவங்களும் இதை செய்யணும், அவங்களும் ஆரோக்கியமாக வாழணுன்றது என்னுடைய ஆழ்ந்த எண்ணங்கள். சரி சரி, முதல்ல நீங்கள் குளிச்சுட்டு அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பீங்க, அடுத்து உலக மக்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. நன்றி. நீங்கள் செய்த இந்த மண்ணினுடைய சத்தை, பூமி தாயினுடைய சத்தை உங்களுடைய உடலுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய உடலில் உள்ள பசி என்பது அந்த பூமி தாயோட சத்தை உள்வாங்கி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வைப்பாள் அன்னை பூமி தாய். உங்களுடைய உடலில் உள்ள பசி அந்த சத்தை உரியும். அதனால் உங்களுடைய உடலின்மையா, உங்களுடைய உடலில் உள்ள பசி இப்போ போட்ட மண்குலியில் உள்ள சத்தை உரிந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வைக்கும். நன்றி. நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. இது என்று பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அப்படியே நம்மளை சுற்றி இயற்கையாக இருக்கும். அடுத்த பதிவு விவசாய பதிவு போட போகிறேன். எல்லாம் முளைச்சி வந்துங்குது, எல்லாம் நீங்கள் வந்து அது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ அடுத்து இது வந்து இப்போ உழுதுருக்கேன், அடுத்து இதில் வந்து இன்னும் காய்கறி அடுத்து போட போகிறேன் அது வந்து. அதனால் நன்றி அனைவருக்கும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகைமகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மண்குலியில் போட விரும்புவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசித்தர் மூலிகைமகேந்திரன் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி.